இந்த கதை வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கு, என்னையும் அப்படியே தாண்டி போச்சு. ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆன மாதிரி. Have you ever heard this voice note in WhatsApp, this Hara Hara Mahadevaki? Avanga play pannanga story solrappo ena enak theriyala. So he played it for me and he told me indha maari or YouTube series irukku. Naan yemaatitan motta shiva ketta shiva padathile avangala sollama yemaatitanga. Hey darling, how are you? Hey, what's up man? Hey, nice to meet you. இனிஷியலாக படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கௌதம் வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நாங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் படம் முடிச்சு இன்னைக்கு பார்க்கும்போது வேற எந்த ஆப்ஷனுமே இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எனக்கு அந்த டைமில் வந்து கொஞ்சம் டவுன்ஃபாலில் தான் இருந்தேன். ஸோ அப்போ ஒருத்தர் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஹோப் கொடுத்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாரு. அது வந்து நான் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னா சந்தோஷ் கிட்ட தான் சொல்லணும். இந்த கதை வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கு, என்னையும் அப்படியே தாண்டி போச்சு. ஜஸ்ட் மிஸ், ஒரு நூலில் மிஸ் ஆன மாதிரி. ஆனால் டக்குன்னு கரெக்டாக இங்கே வந்து மாட்டிக்கிச்சு என்கிட்ட. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். படம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் சந்தோஷ் வந்து ஃபஸ்ட் டைம் என்கிட்ட என்னை மீட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் கதை சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. சரி, அப்போ எப்படி டிசைட் பண்ணலாம்னு யோசித்தேன். இந்த பாட்டை கேளுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். சரி, பாட்டை கேட்கலான்னு சொல்லி நம்ம பாலமுரளி சாரோட பாட்டை போட்டார், இந்த ஹரே ஹரே மகாதேவிக்கு. விழுந்து 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 சிரிச்சு எனக்கு கதையே தேவையில்ல, ஓகே ஐ கேன் டூ திஸ் மூவி அப்படின்ட்டு நான் முடிவுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு கதையை கேட்கலான்ட்டு சொல்லி கதையும் கேட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் பிகாஸ் ஆஃப் தட் ஐ மேட் அ ஃபேன்டாஸ்டிக் டிசிஷன் வித் திஸ் மூவி. இன்னைக்கு காலையில் வந்து நான் உங்களெல்லாம் சந்தித்தேன் அண்ட் எனக்கு தெரியாமல் ஒரு ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்துருந்தீங்க. அது என்னோடய பிறந்த நாள்னு ரெண்டு நாளில் வரப்போகுது. அண்டு எனக்காக அவங்க வந்து என்னை மீட் பண்ணி ஒரு 25 kg கேக் கொண்டு வந்து எனக்காக வெட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு பாசம் நான் பார்த்ததே இல்லை. இது திஸ் இஸ் உண்மையாக ஃபேமிலினா நீங்கள் தான் எனக்கு ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட். எப்போ நான் ஃபஸ்ட்டு கடல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போது வரைக்கும் என்னை கைவிடாமல் இப்படி இருக்கீங்க பாருங்கள். உங்களுக்காக ஒரு பெரிய நன்றி கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். கௌதம் ப்ரோ, நீங்கள் வந்து ஹரஹர மகாதேவி வாய்ஸில் பேசணும் அப்படின்னு பக்தாள்லாம் ஆசைப்படுறா. ஸோ ப்ளீஸ், நிக்கியோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஒரு ஹரஹர மகாதேவி வாய்ஸில் சொன்னீங்கன்னா. இப்போ எந்த வாய்ஸ் பண்ணலாம், அப்பா வாய்ஸா? ஹரஹர மகாதேவிக்கு அண்ட் அது அப்பா வாய்ஸ், ஃபர்ஸ்ட் அப்பா வாய்ஸ். மயில்சாமி சார் சொன்ன மாதிரி அப்பா வந்து ஒருத்தர் மீட் பண்ணார்னா, ஹே டார்லிங், ஹவ் ஆர் யூ? ஹே, வாட்ஸ் அப் மேன், ஹே, நைஸ் டு மீட் யூ. போட்ட சோக்கல படை வெட்டல போட்ட சோக்கல நான் கொப்பண்ணு குட்டு முக்கல அட வந்தது பாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம் கதாவதி இறக்கும் அமர வந்தனு நான் சறக்கும் அமரன் பேரு சொன்னாதானே சோட பாட்டு பறக்கும் சொல்ல குடிமெட்டு தானுங்க அமரம் பாட்டுல தான் கேட்டுக்காருங்க சொல்ல குடிமெட்டு தானுங்க அமரம் பாட்டுல தான் கேட்டுக்காருங்க. கால் மேல கால் போட்டு உட்கார எல்லா பக்தருக்கும் வணக்கம். அமரம் பாட்டு நான் பாடினேன், நீங்களாம் கதி கதி கதறி கதறி கத்தினீங்க. ரொம்ப நன்றி சுவாமி. I got to meet people that I've worked with before. மயில்சாமினா மாதிரி, சதீஷ் மாதிரி. These are all people I've traveled with before. இவங்க கூடலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ காட் டு மீட் தம் அகேன். ஐ காட் டு மீட் நியூ பீப்புள். இப்போ ஆர் கே சுரேஷ் சார், ரவீனா, எல்லாரும் ஐ காட் டு மீட் ஆல் ஆஃப் தெம். ஆனால் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எனக்கு அந்த டைமில் வந்து கொஞ்சம் டவுன்ஃபாலில் தான் இருந்தேன். ஸோ அப்போ ஒருத்தர் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஹோப் கொடுத்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாரு. அது வந்து நன் அதர் தென் மை ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா சார் அண்ட் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு நன்றி சொல்லணும் நான். ஆ அப்படிமா, சூப்பர்மா. பாக்கிற ஸ்டெப்லாம் போடக்கூடாதுமா இங்கே திரும்ப.
just miss it. Hara Hara Mahadevaki. Well, it's been a great journey in Solla. It's been a hilarious journey in Solla. இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாம் இங்கே பார்த்தீங்கல்ல, எல்லாம் இவ்வளோ சிரித்தோம். ஸோ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படியே இருந்தது டெய்லி எவ்ரி டே. ஸோ ஐம் ஷுர் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படம் எடுத்திருக்கோம் நாங்கள் எல்லோரும் ஆஸ் அ டீம். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் அவ்வளோவே ஹாப்பினஸ் அவ்வளோவே சந்தோஷமாக இருக்கும், அவுட் அண்ட் அவுட் காமெடியாக இருக்கும் படம் பார்க்குறப்போ. ஹாவ் டு தேங்க் அ ஃபியூ பீப்புள் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் ஞானவேல் சார். ஞானவேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம்கே ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்ன்னு சொல்லலாம் த்ரூ அவுட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே நவ் ஷுர் ஈவன் ஆஃப்டர் திஸ். தேங்க்யூ சார். அவங்க எனக்கு லான்ச் பண்ணாங்க. ஐ ரிமெம்பர் ஈவன் நவ் ஹி கால் மீ, ஹீஸ் லைக் ஒரு படம் இருக்குது கதை கேட்டுக்கோங்க. ஐ ஹர்ட் த ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ காட் ஆன் போர்ட். ஸோ தேங்க்யூ சார். சந்தோஷ் வீட்டுக்கு வந்தாங்க, கதை சொன்னாங்க. ஐ ஒரு பில்லோ ஸ்டமக் மேலே வச்சுட்டு சிரித்தேன், அந்த லெவலுக்கு சிரித்தேன். ஆனால் எனக்கு ஃபுல்லாக கதை சொல்லலை, எனக்கு இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் என்னோட சீன்ஸ், என்னோட நான் வந்த யூனோ அந்த சீன்ஸ் மட்டும், அதுக்கு ரிலேட்டட் சீன்ஸ் மட்டும் சொன்னாங்க. இங்கே வந்து எனக்கு நிறைய புது புது விஷயங்கள் ரியலைஸ் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் for the amazing screenplay, dialogues, the whole movie on the, you know, as a package in Solla. Thank you. And a friend reminds me, Gautham Karthik, he's been an amazing co-star. Honestly, oru friend ave irundanga shooting spot le, the way he used to help me, na enak tamil avlo varadu, so enak nariya vishayangal purila as dialogues irukla, whatever, you know, normala. So as friends they've been by me, been supporting me. So thank you so much to all of you. Thank you. Thank you, Nikki. Thank you. Thank you. Thank you. Thank you, Vignesh. Have you ever heard this voice note in WhatsApp, this Hara Hara Mahadevaki? Avanga play pannanga story solrappo ena enak theriyala. So he played it for me and he told me indha maari or YouTube series irukku, na finish pannidra kadha solrudhu adukapra neenga ketukonga. During release inna neenga release panniveenga what you ena நல்ல நல்ல திங். எனக்கு யோ when he told me the script, he told me இந்த மாதிரி ஒரு YouTube series இருக்கு, நீங்க கேட்டுக்கலாம். It was actually viral. நானும் ஏமாத்திட்டேன். மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துலயே அவங்களுக்கு சொல்லாம ஏமாத்திட்டாங்க. அப்படி இதுல பெருமை வேற. சரி, தேங்க்யூ. தேங்க்யூ நிக்கி. தேங்க்யூ. ராஜா கரடி அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் ஹரஹர மாதேவிக்கு. இந்த படம் வந்து படமா ஆடுறதுக்கு காரணம் ஒரு சில ராஜாங்க. ஃபஸ்ட்டு 2D நிறுவனத்தை சேர்ந்த ராஜசேகர் சார் இந்த கதையை முதல்ல எனக்கு அப்புறம் அவர் நம்பினார். அதுக்கப்புறம் ஞானவேல் ராஜா சார், அப்புறம் தங்கராஜ் சார். ஸோ இந்த ராஜாங்கெல்லாம் இல்லைன்னா இந்த ராஜாவும் கரடியும் சேர்ந்து இந்த ஹரஹர மாதேவிக்கு நடந்திருக்காது. அப்புறம் என்னோட காஸ்ட் கௌதம். இனிஷியலாக படம் ஸ்டார்ட் பண்ணும் போது கௌதம் வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நாங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் படம் முடிச்சு இன்னைக்கு பார்க்கும் போது வேற எந்த ஆப்ஷனுமே இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. அந்த கேரக்டருக்கு நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணி இருந்தாலும் கௌதம் பண்ண அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ தேங்க்யூ கௌதம். நிக்கி, நிக்கி வந்து ஆஸ் எல்லாருக்குமே டார்லிங் நிக்கி அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே ஸ்பாட்லேயும் அப்படி தான். என்ன அந்த அந்த சீனுக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டா போதும், நம்ம போய் நடிக்கிறதுக்கெலாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. அவங்களே ஒரு நிறையா ஒரு 10-15 எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க, அது இது வேணும் இது வேண்டான்றது மட்டும் சொன்னால் போதும். ஸோ தேங்க்யூ நிக்கி. அப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சதீஷ், கருணா, நம நாராயணன் அண்ணன், மயில்சாமி அண்ணன், ரவிமரியான, அதுக்கப்புறம் மொட்டராஜேந்திரன் அண்ணன், பாலசரவணன் பிரதர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, மனோபாலா சார், எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. யாருமே வந்து ஒரு சின்ன பையன் இவன் சொல்கிறது கேட்கணுமா அப்படிலாம் இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். ஸோ தேங்க்யூ. அப்புறம் என்னோடய காஸ்ட், என்னோடய க்ரூ, கேமராமேன் செல்வா, என் கூட சேர்ந்து நான் ஓடின ஸ்பீடுக்கு ஓடினதுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்ன சண்டை போட்டாலும் நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய சண்டை போட்டுப்போம்,
பட் ஸ்டில் குவாலிட்டி அவுட்புட் அப்படின்னு வரும்போது வந்து அதுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். தேங்க்யூ செல்வா. பாலா, உங்களை நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் மியூசிக் டைரக்டர். எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு மியூசிக் உள்ள பூந்து எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். பட் தேங்க்யூ பாலா ஃபார் த அமேசிங் சாங்ஸ். அடுத்த படத்துலையும் நல்லா ரெண்டு பாட்டு பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. ஆர்ட் டைரக்டர் சுரேஷ், அர்த்தராத்திரியில் தூங்காமல் கொள்ளாமல் எக்கச்சக்க நாள் எனக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. என்னோட லிரிசிஸ்ட் கார்த்திக், மரணகணா விஜி, கடல், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நல்ல பாடல் வரிகளுக்காக. டான்ஸ் மாஸ்டர்ஸ் ஷெரீஃப் மாஸ்டர், பாஸ்கர் மாஸ்டர், சதீஷ், எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக கொடுத்த டைமில் நல்லா பண்ணி கொடுத்தீங்க. அப்புறம் என்னோட மேனேஜர்ஸ், என்னோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமாக என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தூங்காமல் கொள்ளாமல் நான் எப்போ கூப்பிட்டாலும் ஆஃபீஸ்க்கு வர்றது ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். காலைல 6:30 ஆஃபீஸ் வாங்கன்ட்டு அதெல்லாம் எதுவுமே பார்க்காம காலையில் 6:30 ஆஃபீஸ் வர்றதுக்கு, அப்புறம் நைட்டு 8:30 வீட்டுக்கு போகும்னு தெரியாமல் வேலை பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ மை டீம். அப்புறம் என் ஃபேமிலி, ரொம்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், கிட்டத்தட்ட வந்து எனக்கு கல்யாணம் ஆகிற அன்னைக்கு முந்தின நாள் வந்து கதை சொல்ல போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணி முடிச்சுட்டு கதை சொல்லி முடிச்சோன்னே ஞானவேல் சார்கிட்ட பத்திரிக்கை கொடுத்தேன். ஏன்டா நாளைக்கு கல்யாணம் வச்சுட்டு நீ கதை சொல்லிட்டு இருக்கே அப்படின்னாரு. கதை சொன்னது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நான் என் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, ஃபுல் ஃப்ளெஷ்டாக படம் இங்கே அங்கே அப்படின்ட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். ஐ எம் ஸோ சாரி, ஐ ஹேவன் ஸ்பெண்ட் டைம் வித் யூ. ரோஷினி, ஐ எம் ஷுர் ஐ வில் மேக் இட் அப் டு யூ. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா, அப்பாவோட நாலேஜ், அப்பாவை பார்த்து அட்மையர் பண்ணி தான் சினிமாவே பாதி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டாக போய் மீதி கற்றுக்கிட்டேன் எங்கள் டைரக்டர் சரவணன்கிட்ட இருந்து. ஸோ தேங்க்யூ அப்பா அம்மா. எங்கள் அண்ணன், இந்த டைட்டில் நான் வச்சதுன்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க, ஆனால் இந்த டைட்டிலுக்கு காரணம் எங்கள் அண்ணன். ஏன்னா நான் வந்து படம் பண்ணோம் அப்படிங்கும் போது என்ன படம் பண்ணுறேனே தெரியல, என்ன கதை எழுதலான்னு தெரியல, போய் அவன் தான் ஃபஸ்ட்டு வந்து ஹர ஹர மாதேவிக்கின்ற டைட்டிலை ஃபஸ்ட்டு எனக்காக ரெஜிஸ்டர் பண்ணி இந்த டைட்டில் வச்சுக்கோ, இதை வச்சுட்டு வேறு என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொன்னது. ஸோ எங்கள் அண்ணன் இங்கே வரல, பட் தேங்க்யூ. ஸோ வித்தவுட் அ ஃபேமிலி நோ பர்சன் கேன் பி வாட் ஹி இஸ். ஸோ தேங்க்யூ ஃபேமிலிக்கு அண்ட் ஸ்பெஷலி டு மை ஒய்ஃப். ஸோ தட்ஸ் ஆல், தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஆல் த ஆடியன்ஸ் ஹூ ஹியர். கௌதம் ஃபேன்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கௌதமை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ, கௌதமை வந்து எவ்வளோ டான்ஸ் ஆட வைக்க முடியும், எவ்வளோ ரொமான்ஸ் பண்ண வைக்க முடியும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சர்ப்ரைஸ், அடுத்த படமும் நானும் கௌதமும் சேர்ந்து பண்ணுறோம், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சீக்கிரம் வரும். அப்புறம் தேங்க்யூ எல்லா ப்ரெஸ் அண்ட் சோஷியல் மீடியா பீப்புள் ஹியர், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஹூ ஹவ் கம் ஹியர் டு சப்போர்ட்டர்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. ஸோ படம் மோஸ்ட் லைக்லி இந்த மந்த் எண்ட் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் தசராக்கு. ஸோ வித்தவுட் யுவர் சப்போர்ட் திஸ் இஸ் நத்திங். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. என்ன